வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராம் மேங்கோ சட்னி. இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டெய்லி ஒரே மாதிரி சட்னி இல்லாமல் இந்த மாதிரி மாங்காய் சட்னி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டன் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போது இந்த மாங்காய் சட்னி எப்படி அரைக்கலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன், இதில் 3 கப்பு கொத்தமல்லி தழை எடுத்திருக்கேன், 1 கப்பு புதினா தழை எடுத்திருக்கேன், 6-7 பூண்டு எடுத்திருக்கேன், 1 இன்ச் சைஸு இஞ்சி எடுத்திருக்கேன், 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணால் எக்ஸ்ட்ரா 1 மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 கப்பு மாங்காய் எடுத்திருக்கேன், எந்த கப்பில் மாங்காய் எடுத்தோமோ அதே கப்பில் தான் புதினா கொத்தமல்லி தழை எடுத்துக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காமல் இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன். தண்ணி வந்து மாங்காலே வரும் தண்ணி, அதனால் தண்ணி சேர்க்க தேவையில்லை. இப்போ இந்த சட்னி நம்ம தாளிச்சிக்கலாம். தாளிக்கிற கடாய் வச்சுருக்கேன், இதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன், 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கேன். இது நல்லா பொரிஞ்சதும் இப்போ நம்ம சட்னியில் இதை சேர்த்துக்கலாம். சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப நல்லா டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்டில் இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் இது கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல ஒரு டிஷ்ஷோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.